அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் அலமல்லா நபிபாதா வபாத் அன்பிற்குரியவர்களே நாங்கள் சென்ற அமர்வில் பெண்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான சில சட்டங்களை கவனித்து வருகின்றோம் எனவே அதன் அடிப்படையில் இந்த அமர்வில் அதனுடைய தொடர்ச்சியாக சில கேள்விகளை அதற்குரிய பதில்களையும் இன்ஷா அல்லா நாங்கள் இங்கே பார்க்கலாம் அந்த தொடரில் வரக்கூடிய கேள்விதான் ஒரு பெண் பிரசவ இரத்தம் நின்று சுத்தமாகி இரண்டு மாதங்களின் பின் சில இரத்த துளிகளை கண்டால் அவள் நோன்பை விட்டு தொழுகையிலும் இருக்க வேண்டுமா அதாவது நோன்பை விட்டு தொழாமலும் இருக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்ட போது அதற்குரிய விடை என்னவென்று சொன்னால் இந்த பிரசவ காலம் முடிந்த பின்னால் வரக்கூடிய அந்த சொட்டு இரத்தமோ ஏனைய சில திரவங்களோ இது வந்து அந்த பிரசவ இரத்தமாக கணக்கிடப்பட மாட்டாது இந்த நேரத்தில் அவள் நோன்பு பிடிக்கலாம் தொழலாம் இப்படியான ஏனைய விடயங்களில் அவள் என்ன செய்யலாம் எல்லாம் அந்த காலங்களில் தடுக்கப்பட்டதோ அவ அது அவைகளை அவள் செய்யலாம் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அதிகமாக இது ஏற்படக்கூடியது அதாவது மருத் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில காரணங்களும் யாரெல்லாம் இந்த பிரசவத்தின் போது அல்லது அவளுக்கு மாதவிடாய் ஏற்படும் போது அதை ஏற்படாமல் தடுப்பதற்காக சில மருந்துகள் பாவிப்பதனாலும் இப்படியான விடயங்கள் ஏற்படுகின்றது எனவே இதை நாங்கள் முதலில் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் அந்த நிலையில் பிரசவத்து பிரசவம் முடிந்து இரண்டு மாதங்களுக்கு பின்னால் அப்படியான இதழ் வந்தாலும் அவள் என்ன செய்யலாம் அந்த பெண் வந்து துள தொழலாம் நோன்பு நோட்கலாம் ஏனைய அது தடுக்கப்பட்ட விடயங்களை அவள் செய்யலாம் ஏனென்று சொன்னால் இந்த பிரசவ விடயங்கள் அதே போல் மாதவிடாய் இதெல்லாம் யாருக்கெல்லாம் வெள்ளை படர்கின்றதோ அதன் மூலமாகத்தான் அந்த காலம் முடிவடைகின்றது இதை பற்றி நபிசல்லாஹூ அலஹ் வசல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட சில பெண்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இதை பற்றி விசாரித்த போது அவர்கள் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அழகிய முறையில் அவர்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது வெள்ளைப்படுதல் ஏற்பட்டால் அவள் மாதவிடாயிலிருந்து நீங்கிவிட்டதாக கருதப்படும் மாதவிடாய் அல்லாத நாட்களில் சுத்தமாகிய பின் வெளிப்படும் மஞ்சள் நிற ஒரு ஒருவகை மண்ணிற இரத்தத்தையும் மாதவிடாயாக நாங்கள் கருதுவதில்லை என உம்மு அத்தியார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எனவே இதன் அடிப்படையில் பூரண உறுதியான சுத்தத்தின் பின் ஏற்படும் எந்த ஒன்றும் ஒரு பெண்ணின் நோன்பிற்கும் தொழுகைக்கும் ஏனைய கணவனுடன் உடலுறவு கொள்வதாக இருந்தாலும் இதற்கு தடையாக இருக்காது என்பது இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு தெளிவாகுது எனவே பூரண சுத்தத்தை காணும் வரை பெண்கள் அவசரப்படக்கூடாது ஏனெனில் அந்த பூரண சுத்தத்தை பொறுத்தவரையில் வந்து அது அங்கே வெள்ளை படர்வதை வைத்து தான் அங்கே முடிவெடுக்கப்படுகின்றது சகாப பெண்மணிகள் இரத்தம் நின்றவுடனே தாம் பாவித்த பஞ்சை அதாவது அந்த இரத்தத்தை தடுப்பதற்காக பாவித்த விடயத்தை ஆயிஷார் அலி அல்லாஹன்னா அவர்களிடம் அனுப்பி தமது சுத்தம் பற்றி கேட்பார்கள் அதற்கு ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் வெள்ளைப்படுதலை காணும் வரை அவசரப்பட வேண்டாம் அதாவது வெள்ளைப்படுதலை காணும் வரைக்கும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது என்பதை ஆயிஷார் அலி அல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் எனவே இதிலிருந்து நாங்கள் எதை விளங்குகின்றோம் என்று சொன்னால் இப்படியான நிலைகளில் அவர்களுக்கு அதாவது வெள்ளைப்படுதலை காணும் வரைக்கும் அவர்களுக்கு தடுக்கப்பட்ட அந்த வணக்கங்களை அவர்கள் செய்யக்கூடாது அடுத்ததாக பெண்கள் ரமதான் மாத இரவுகளில் வீட்டில் தொல்வது சிறந்ததா அல்லது பள்ளியில் தொல்வது சிறந்ததா இதை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் வீட்டில் தொல்வதே சிறந்தது ஏனென்று சொன்னால் சில அபுதாவு வரக்கூடிய ஹதீஸும் அதனையே எங்களுக்கு சொல்கின்றது வீட்டில் தொழுவது சிறந்தது என்பதாக அதேபோல் நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களின் வார்த்தைக்கு ஏற்ப பெண்கள் வீட்டில் தொல்வதே சிறந்தது ஏனெனில் பெண்கள் வெளியில் செல்வதால் அவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த பிரச்சனைகளை தடுக்கும் முகமாகவும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எங்களுக்கு சிறந்ததை சொல்வதனாலும் நாங்கள் என்ன செய்யலாம் பெண்கள் வீட்டில் சிறந்ததாக நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது அடுத்ததாக ஒரு பெண் நோன்பிக்கும் நிலையில் சாப்பாட்டின் சுவையை பரிசோதிக்கலாமா அதாவது சில பெண்கள் எங்களுடைய தாய்மார்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி பல உணவுகளை செய்வார்கள் அப்போ அதில் அவர்கள் அந்த சுவையை என்ன செய்ய வேண்டும் சுவைத்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த நிலையில் அவர்கள் அதை என்ன செய்யலாம் சுவைத்து பார்க்கலாம் ஆனால் அவர்கள் அந்த வாயில் உட்கொண்ட அந்த சிறிய உணவு அதை அவர்கள் உடனே சுவைத்துவிட்டு துப்பிவிட வேண்டும் அதை விழுங்கக்கூடாது அடுத்ததாக ரமதான் மாதத்தில் நோன்பு தனக்கு கடமையானது முதல் நோன்பு நோற்று வருகிறார் எனினும் மாதவிடாய் நாட்களில் விடப்படும் நோன்புகளை கலா செய்வதில்லை தனக்கு தவறிய நோன்புகள் எத்தனை என்பதையும் அறியாதனால் அவள் மீது இப்போது என்ன செய்வது என்ன கடமையாகும் அதாவது இப்படியான நிலையில் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் அவள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே கேட்கப்படுகின்றது இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ஒரு மூமினான பெண்களிடம் இவ்வாறு இடம்பெறுவதானது கவலையான ஒரு விடயம் அதாவது எங்களுடைய இஸ்லாத்தை படித்து இந்த இஸ்லாத்தில் வாழக்கூடிய பெண்கள் இப்படியான விடயங்களில் கவனம் இல்லாமல் நடந்து கொள்வது ஒரு கவலையான விடயம் இந்த விடயத்தில் இந்த மறதியினால் விட்டு விடுவதும் அதாவது இந்த நோன்பை கதா செய்வதை மறதியினால் விட்டுவிட்டால் அல்லது பொடுபோக்கினால் விட்டுவிட்டால் இது ரெண்டுமே இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கதல்ல இது பெரும் சாஃபக்கேடை எங்களுக்கு ஏற்படுத்தும் ஏனெனில் அறியாமைக்கு நிவாரணி கேட்டு தெரிந்து கொள்வதாகும் அதாவது ஒருத்தர் அறியவில்லை என்று சொன்னால் அந்த அறிவை நாங்கள் படிக்க வேண்டும் அல்லது பொடுப்போக்காக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அவர்களை கண்காணிக்கிறான் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் வர வேண்டும் அல்லாஹுடைய தண்டனையை அவர்கள் பயப்பட வேண்டும் எனவே இப்படி இந்த விடயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்து அவர்கள் அல்லாஹுவிடத்தில் செய்த குற்றங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதுடன் இந்த விடயத்தில் இதற்கு பின்னால் இப்படியான தவறுகளை அவர்கள் செய்யாமல் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதேபோல் அவர்களுக்கு முடிந்தவரை எது எந்த நோன்புகளை அவர் விட்டிருக்கின்றார்களோ அப்படின்ற அவர்களுக்கு ஒரு அனுமானத்தில் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதனை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதனை அந்த நோன்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் அடுத்ததாக மாதவிடா ஏற்பட்ட பெண் சொற்பொழிவுகளை கேட்பதற்காக மஸ்ஜிதுல் ஹராமில் இருப்பதன் சட்டம் யாது அதாவது மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி இருந்தாலும் சரி மதினாவில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி எந்த பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி அதற்காக அவர்கள் அந்த பள்ளி வாசலுக்குள் அவர்கள் தாமதிப்பது அங்கே அமர்வது கூடாது இதைத்தான் நபி அல்லும் அலஹி வசல்லாம் அவர்கள் இந்த இதற்காக வேண்டித்தான் பெருநாள் தினத்தில் கூட பெண்களை அதாவது திடல் தொழுகையை அவர்கள் ஏற்படுத்தி பெண்களை அங்கே வருவதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள் பள்ளிக்கு வருவதை தடை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த வகையில் வந்து நாங்கள் அதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த கல்வி நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த கல்வி விடயங்களை அவர்கள் படிப்பதாக இருந்தாலும் சரி இப்படியான சில விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த விடயத்தில் அவர்கள் மிகவும் கவனமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு புடவையை கொண்டு வருமாறு கூறினார்கள் அதற்கு ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள் நான் அசுத்தமாக அதாவது மாதவிடாய் பெண்ணாக இருக்கிறேன் என்பதாக நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் உன் உங்களுடைய கையில் அது ஏற்பட்டில்லையே என்பதாக நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விடயம் இந்த ஹதீஸ் முஸ்லீம் இடம் இடம்பெறுகின்றது மா மாதவிடாய் பெண்கள் பள்ளிக்குள் செல்ல முற்பட்டால் இரத்தம் கீழே சிறிதருமாக இப்படியான ஏ இப்படியான விடயங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் அங்கே பள்ளிக்குள் செல்லக்கூடாது எனவே அவ அத்தியாவசியமான தேவைக்கு மாத்திரம் போய் வரலாம் என்பது இந்த ஹஜீஸிலிருந்து எங்களுக்கு விளங்குகின்றது அது அல்லாமல் நாங்கள் அறிவுக்காக வேண்டி அங்கே போயிட்டு மிச்ச நேரம் அமர்வது இப்படியான விஷயங்களை நாங்கள் இது இதற்காக வேண்டி பள்ளிக்குள் அமர்வது மாதவிடாய் காலங்களில் கூடாது என்பது இந்த இருந்து எங்களுக்கு விளங்குகின்றது அப்படி அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அலமதுல்லா இப்போதைய காலத்தில் எங்களுக்கு நிறைய அதற்குரிய வசதிகள் இருக்கின்றது அதனை நாங்கள் இன்ஷா அல்லா கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா அடுத்த அமர்வில் நாங்கள் ஏனைய விடயங்களை நாங்கள் பார்ப்போம் அஹ்ருதா நான் இலம் இல்லா ரபில் ஆலமீன் அசாலாம் அலக்கம் வரமத்தி வரூ